ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிறுதானியத்தில் கேக் செஞ்சுருக்கேன். திணையரிசியை பயன்படுத்தி நம்ம இதில் கேக் செஞ்சுருக்கோம். திணையரிசி வந்து எல்லா வயதினர்களுமே சாப்பிட்லாம். திணையரிசியை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா செரிமான பிரச்சனை இருக்காது. இந்த சிறுதானிய கேக்கை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? திணை கோகோ ப்ரௌனிஸ் கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், ஜீனி ஒரு கப் எடுத்தேன், அது பொடி செஞ்சா இந்த அளவுக்கு வந்திருக்கு. திணையரிசி அரை கப் எடுத்தேன், அதை வந்து பொன்னிறமா வறுத்து நம்ம பொடி செய்யும் போது அது ஒரு கப் ஆயிடும், அதனால அது அரை கப் எடுத்திருக்கேன். நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன். கால் கப்பு கொக்கோ பவுடர், பன்னீர் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன், சன்ஃபிளவர் ஆயில் ஒரு முக்கால் கப் எடுத்து வச்சிருக்கேன், சோடா மாவு ஒரு ஸ்பூனு, வெனிலா எசன்ஸ், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம திணையரிசியை நம்ம இந்த வானலியில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இதை நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். பொடி செஞ்சு எடுத்துட்டு இதை சலிச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நாம் ஒரு கப்பு ஜீனி எடுத்து அதை பொடி செஞ்சு வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், இதை அப்படியே இதை இந்த ஜீனியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஜீனி, சன்ஃப்ளவர் ஆயில், வெனிலா எசன்ஸு இது மூணையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப இப்படி கலக்கிட்டே இருக்கணும். விடா கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அப்போ நம்ம கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்ல, அது சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து பொடி செஞ்ச திணையரிசி அந்த மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு, கொக்கோ பவுடர். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். நம்ம இந்த கேக்குக்கு இந்த பேட்டர் தயார் பண்ணுறதுக்குள்ளே நாம் வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வைப்போம். நம்ம ஏற்கனவே கேக்கெலாம் செஞ்சோம் இல்லைங்களா, ரவா கேக்கு, கோதுமை ரவா கேக்கு, இதெல்லாம் எப்படி செஞ்சோம், கீழே உப்பு கொட்டி அதில் ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி, இதே மாதிரி இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ திணையரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாம், இந்த சோடா மாவு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நமக்கு தேவைப்பட்டால் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பதத்துக்கு வரணும், அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம இதோட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் டென்ல ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் சுற்றி. இதில் மைதா மாவு கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக அப்படி தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கேக்கு கீழே ஒட்டாமல் வரும். இந்த வேர்க்கடலையும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஆயில் தடைய வச்சு மைதாவை இப்படி சுற்றி இப்படி தட்டி விட்டுருக்கேன். இப்போது இதில் இந்த நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா, மைதா போட்டு இதுவும் கலந்து வச்சுருக்கேன்ல, அது இதில் அப்படி தூங்கிட்டுருவோம். இது வறுத்த நிலக்கடலை, இது அது நல்லா வாசனையாக இருக்கும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கு தயார் பண்ண இந்த கலவையை நம்ம இதில்
கொட்ட போகிறோம். பாதி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கரில் நாம் இந்த கலவையை அப்படியே இறக்க போகிறோம். நல்லா பபுள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் கை எதுவும் படாமல் மோதாமல் இறக்கிட்டோம். இப்போது கேஸ்கட் போடாமல் வெயிட் எதுவும் போடாமல் இந்த குக்கரை நம்ம மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஒரு குச்சி வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட சிறுதானிய கேக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுருணும். அப்படியே இந்த தட்டில் திருப்பி வச்சு நம்ம இந்த கேக்கை எடுக்க போகிறோம். வாவ், சூப்பர். இதோட தினையரசி கொக்கோ ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த தனியரிசி கொக்கோ ப்ரௌனி கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தேய சமீபம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.